வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 5, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கையை வந்து அடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இலங்கை விட்டு கிழக்குப்புறமாக விலகி சற்று விலகியே சென்று விட்டது மாலை நேரத்தில். பிறகு தற்பொழுது இலங்கையை நெருங்கி வந்துவிட்டது. இன்று இலங்கையோட தரைப்பகுதியில் ஏறி நாளை இலங்கை மற்றும் தமிழகம் இடைப்பட்ட இந்த மன்னார் வளைகுடாவோட வடக்கு பகுதி மற்றும் பாக்யலசந்தி பகுதிக்குள் வந்து வரக்கூடிய 2-3 பாக்யலசந்தி மற்றும் தமிழகம் இடைப்பட்ட இலங்கை, வட இலங்கை மற்றும் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்து, பிறகு 3 வாக்கில் தமிழகத்தை ஒட்டி வடக்கு நோக்கி நகர தொடங்கி 4 சற்று தமிழகத்திற்கு கிழக்குப்புறமாக வடக்கு நோக்கி நகர தொடங்கி 5 வட இலங்கை அடைந்து 5 வட தமிழகம் அடைந்து 6 தெற்கு ஆந்திராவை அடையும். தெற்கு ஆந்திரா அடைந்து அது தரையேறும், தரையேறி அரபிக்கடலுக்கு போகும். ஒரு சாதாரண காற்று சுழற்சியாக தான் போகும். இதனிடையே அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த காற்று சுழற்சி சற்று கிழக்கு நோக்கி வந்து குமரி கடலை வந்து நெருங்கிவிட்டு பிறகு விலகி சென்று தீவிரமடைந்துடும். தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அது அப்படியே இந்திய கரைக்கு இணையாக கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா கடைக்கு கரையை ஒட்டி சற்று அப்பால் வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 9 வாக்கில் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லைப்புறத்தில் பெரும்பாலும் குஜராத் கரையை கடக்கும். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட கரையை கடக்கலாம். ஆனால் நிச்சயமாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது குஜராத் கரையை 9 கடக்கும். வெல்மார்க்கில் லோ ப்ரெஷராக கண்டிப்பாக. எப்போது அரபிக்கடல் நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து 9 போய் குஜராத் கடக்கும். வங்கக்கடல் நிகழ்வு தற்பொழுது இலங்கை மீது ஏறி மன்னார் வளைகுடாவுக்கு வடக்கு புறம் வந்து பாக்ஜலசந்திக்கு வந்து தமிழக கரைக்கு இணையாக வட தமிழக கரையை ஒட்டியே வடக்கு நோக்கி போய் பிறகு 6 ஆந்திர கரை ஏறி அரபிக்கடலுக்கு போய் அதோடு இணைஞ்சிடும். அரபிக்கடல் நிகழ்வு குஜராத் போகிறதோடு போய் இணைந்து போயிடும். இந்த நிகழ்வு ஒரு புறம் இருக்க, அந்தமான் கடற்பகுதியில் வரக்கூடிய 8 ஒரு தெற்கு அந்தமான் கடற்பகுதி சுமத்ரா தீவை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை அந்தமான் தெற்கு பகுதியோடு இணைஞ்சு, அதாவது அங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் அதோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழகத்தோட ஒரு டச்சு அதோடு வச்சுக்கிட்டு இருக்கிறது நான் வகித்து கொண்டு என்ன செய்யும்னா, வடகிழக்கு காற்று நேரடியாக அந்தமானுக்கு அனுப்பாமல் தமிழகம் வந்து தெற்கு ஆந்திரா வந்து தமிழகம் வந்து கேரளா வந்து இலங்கை வந்து பிறகு வங்கக்கடலில் இறங்கி அந்தமானுக்கு போகிற அளவில் அந்த வானிலை அமைப்பு அமைந்திருக்கும். ஆக அந்த நிகழ்வு என்ன செய்யும், தீவிரமடையும், தீவிரமடைஞ்சு நெருங்கும். அப்போ இந்த காற்று சுழற்சி இருக்குல்ல, தமிழகத்திற்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட காற்று சுழற்சி அந்தமான் காற்று சுழற்சியோடு போய் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒரு புயலாக மாறி வட தமிழக கரையை புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய 13 நவம்பர் 14 கரை கடந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு சென்று அரபிக்கடலையும் மீளும் தீவிரமடைந்து ஓமன் ஏமனை நோக்கி பயணிக்கும். ஓகே, இந்த நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்தே பார்ப்போம். தமிழகத்தில் மழைப்பொழிவு கடலூர் மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி வரைக்கும் தற்பொழுது நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டம் அப்படி கோயம்புத்தூர், திருப்பூர் வரைக்கும் கூட மழை தொடங்கும். இப்போது காலையில் திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் அப்படியே பார்த்திங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் அப்படியே பார்த்திங்கன்னா வடக்கு கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சி இதெல்லாம் மழை தொடங்கும் இன்றைக்கு காலையில். இந்த நிகழ்வு உள்ளே வந்து வடக்கே நோக்கி நகர அடுத்தடுத்த இன்னைக்கு வட மாவட்டங்களையும் மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், தெற்கு ஆந்திராவிற்கும் மழை இருக்கும்.
இப்படி தென் மாவட்டங்களில் பெய்வது போல பரவல மழை இருக்காது. பாசிங் கிளவுட் வரும், தூரும், போயிடும். வரும், லேசாக பெய்யும், போயிடும். லிட்டில் சில இடத்துல மிதமாக பெய்யும், போயிடும். அப்படிப்பட்ட மழை. ஆனால் நாளை நாளை பருவத்திலிருந்து வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டம், ஆந்திர எல்லையோர மாவட்டம் வரைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கும் மழை தொடங்கிடும். தீபாவளி நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் தீபாவளிக்கு முன்னாடியே 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2ஆம் தேதியோட 3ஆம் தேதி கூடுதலாக பரவலாகிடும். நல்ல மழை எல்லா மாவட்டங்களுக்குமே தீபாவளி நாளிலே நல்ல மழை. பிறகு இது அப்படியே தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி போகும், அரபிக்கடலில் கேரள கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி போகும், ரெண்டு நிகழ்வும். ஆகையின் காரணமாக வர வர 4ஆம் தேதிக்கு மேலே மழைப்பொழிவு கூடிடுங்க. தீபாவளிக்கு பிறகு வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு கூடிடும். ஆந்திர பகுதியெல்லாம், எல்லா மாவட்டங்களுமே, டெல்டா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு, எல்லா மாவட்டங்களுக்குமே இப்போ இருக்கிற மழை படிப்படியாக அதிகரிக்கத்தான் செய்யும். பரப்புலையும் அதிகரிக்கும், குவான்டிட்டி அளவுலையும் அதிகரிக்கும், நேரம் பொழியரோட நேரத்துலையும் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். தீபாவளிக்கு பிறகு இன்னும் அதிகரிச்சு அப்புறம் 8ஆம் தேதி அடுத்து அந்தமான் நிகழ்வு உருவாகிறதுனால அதோட காற்று சுழற்சியும் இணைஞ்சிருந்து, அது ஆந்திர பகுதி கரையை கடந்தாலும் அடுத்த காற்று சுழற்சியோடு இணைந்து வடகிழக்கு பருவக்காற்று தமிழகம் கூட நுழையிற அளவுக்கு ஒரு சாதக அமைப்பை அந்தமான் கடற்பகுதி காற்று அடுத்து தாழ்வு பகுதி ஏற்படுத்தி பிறகு தீவிரமடைந்து தமிழகம் நோக்கி நெருங்கி வர்றதுனால தொடர்ந்து 8ஆம் தேதிக்கு மேலேயும் மழை தொடருங்க. 6ஆம் தேதிக்கு மேலேயும், 7ஆம் தேதிக்கு மேலேயும் மழை தொடரும், 8ஆம் தேதியும் மழை தொடரும் எல்லா மாவட்டங்களுக்குமே. பிறகு நெருங்கி வந்து வடகலோரம் கடக்கிறதுனால மிக கனமழை இருக்கிறது. எப்போ 13, 14, 15 தேதி எல்லாம் மிக கனமழை. அதை கடந்து உள் மாவட்டங்களுக்கு, வட உள் மாவட்டம் வழியாக கர்நாடகா வழியாக போகிறதுனால மழை தொடரும். அடுத்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது அரபிக்கடல் போய் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்கே அமைஞ்சு கட்டுப்பாட்டாளர் அமைந்து தொடர்ந்து மழை பொழிவை 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க இருக்குதுங்க. ஆக மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். தீபாவளிக்கு பிறகு வட மாவட்டங்கள்லாம் தீவிரமடையும், சென்னை, திருவள்ளூர்லாம். அப்புறம் அப்படியே 7ஆம் தேதி வரை தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறமும் அந்தமான் கடற்பகுதி நிகழ்வால் தொடர்ந்து மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும். 19ஆம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்குங்க இந்த இப்போ இருக்கிற நிகழ்வு. அதாவது இப்போ இருக்கிற மழை தொடர்ந்து 19ஆம் தேதி வரைக்கும் 2-2 நாளாக எஸ்டிமேட்டே போவாங்க நிச்சயமாக. அடுத்தது இப்போ 20, 21, 22, 23 தேதிகளில் மட்டும் இடைவெளி கிடைக்கும். அடுத்த நிகழ்வு உருவாயிடும். அடுத்தது இது அது வந்து புதுச்சேரி கடலூர்னா அடுத்தது வரக்கூடியது இந்த டெல்டா மாவட்டம், அதை ஒட்டியிருக்கூடிய வட மாவட்டம், அதை ஒட்டியிருக்கூடிய சற்று வடக்கே, அது ஒட்டிருக்கக்கூடிய வடக்கு என்ன டெல்டா மாவட்டம் பெரும். அது மண்டலம், மண்டலம்னா மழை தரக்கூடியது. அது மாத இறுதியில் மழை தரக்கூடிய நிகழ்வு அது. அது மொட்டை மொத்தம் வட தமிழகம், டெல்டா மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்குமே நவம்பர் மாத இறுதியில் நிறையா இருக்கும் மழை. டிசம்பர் மாதம் முதல் 3 தேதி வரைக்கும் இருக்குது. ஆக மழை பொழிவுலாம் நிறைய இருக்குங்க. பொங்கல் வரைக்கும் இருக்குது மழை பொழிவு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது. மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் தாங்க இடைவெளி கிடைக்கும் போல் தெரியுது. ஆக ஒரு மண்டலத்துக்குன்னு தனியாக இல்லை, எல்லாத்துக்கும் இப்படி சொன்னதான் உங்கள் மண்டலத்துக்கு புரியுங்கிறதுனால இதை போட்டிருக்கேன். ஆகவே உங்கள் மண்டலத்துக்கு எப்போன்னு புரிஞ்சிருக்கும். அப்போ மழை பொழிவு உங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் இருந்து கொண்டே இருக்கும். தொடங்கி இருக்கிற மாவட்டத்துக்கு தொடங்கி இருந்து இருந்துகிட்டே இருக்கும். தொடங்காத மாவட்டங்களுக்கு தொடங்கி தொடரும். இதுதான் இப்போ அறிக்கை. நன்றி. வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள். நன்றி.